வணக்கம் அன்பு குழந்தைகளே, நாம் இன்றைக்கி தமிழ் பாடத்திலிருந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் அதன் ஆசிரியர் பெயர்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எப்போ தோன்றுச்சு தெரியுமாப்பா? சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றுச்சு. சரிங்களா? அடுத்து மட்டும் இல்லாமல் இது கலற்பிறர்கள் காலத்தில் தோன்றுச்சுன்னு கூட சொல்வாங்க. சரிங்களா? இப்போ வாங்க பதினெட்டு நூல்களையும் அதனுடைய ஆசிரியர் பெயர்களையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா பதினெண் மேல்கணக்கு நூல்களில் பதினெட்டு நூல்கள் இருக்கும். பத்து பாட்டும் எட்டு தொகையும் சேர்ந்த பதினெட்டு நூல்களை பதினெண் மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தில் உள்ள. சங்க காலத்துக்கு பின்னர் தோன்றிய, சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் அதோட ஆசிரியர் பெயர்களை பற்றி நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? நூல்கள் ஆசிரியர்கள் பாருங்க. நாலடியார், நாலடியாரை எழுதினவங்க யாருன்னா சமண முனிவர்கள் எழுதியிருக்காங்க. சரிங்களா? நான்மணி கடிகை எழுதினவங்க யாருன்னா விளம்பி நாகனார் எழுதியிருக்காங்க. இன்னா நாற்பது எழுதினவங்க யாருன்னா கபிலர். சரிங்களா? குறிஞ்சி கள்ளி பாடுபவரில் வல்லவர் யார்? கபிலர். அந்த கபிலர் தான் இன்னா நாற்பது பாடியிருக்காரு. சரிங்களா? இனியவை நாற்பது பாடினவங்க யாருன்னா பூதஞ்சேந்தனார் பாடியிருக்காங்க. சரிங்களாப்பா? திருக்கடிகம் ஆசிரியர் யாருன்னா நல்லாதன்னார் பாடியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஏலாதி ஆசிரியர் கணித மேதாவியார் பாடியிருக்காங்க. ஏலாதியை பாடினவங்களும் இன்னொரு பாடலில் எழுதியிருக்காங்க, அதை பார்ப்போம். அடுத்தது முதுமொழி காஞ்சியை பாடினவங்க யாருன்னா கூடலூர் கீழார் பாடியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், திருக்குறளை எழுதினவங்க யார்? திருவள்ளுவர். நமக்கு தெரிஞ்ச ஐயன் திருவள்ளுவர் வந்து திருக்குறளை ஏற்றிருக்காங்க. திருக்குறள் எதில் இருக்குன்னா பதினெண் கீழ்கணக்கு நூலில் தான் இடம்பெற்றிருக்குது. சரிங்களா? இது அடுத்தது பாருங்கள், ஆசார கோவை எழுதினவங்க யாருன்னா பெருவாயின் முள்ளியார் எழுதியிருக்காரு. சரிங்களா? பழமொழி நானூறு அப்படிங்கிறத எழுதினவங்க யாருன்னா மூன்றுரை அறையனார் எழுதியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சிறுபஞ்ச மூலம் யார் எழுதியிருக்காங்கன்னா காரியாசன் எழுதியிருக்காங்க. ஐந்தினை ஐம்பது எழுதினவங்க யாருன்னா மாறன் பொறையனார் எழுதியிருக்காங்க. ஐந்தினை எழுபது எழுதினவங்க யாருன்னா மூவாதையார் எழுதியிருக்காங்க. சரிங்களா? தினைமொழி ஐம்பது எழுதினவங்க கண்ணன் சேந்தனார் எழுதியிருக்காங்க. அடுத்தது தினை மாலை நூற்றி ஐம்பது எழுதினது கணித மேதாவியார். ஏலாதி எழுதினதும் கணித மேதாவியார். தினை மாலை நூற்றி ஐம்பது எழுதினதும் கணித மேதாவியார். சரிங்களா? அடுத்தது பாருங்க, கைநிலை எழுதினவங்க யாருன்னா புல்லாங்காடனார் எழுதியிருக்காரு. கார் நாற்பது எழுதினவங்க யாருன்னா கண்ணன் கூத்தனார் எழுதியிருக்காங்க. சரிங்களா? கலவழி நாற்பது எழுதினவங்க பொய்கையார் எழுதியிருக்காங்க. இதில் இருக்க பதினெட்டு நூல்களையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நினைவில் வைத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த நூல் எழுதினவங்களும் நூலாசிரியர் பெயரையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குழந்தைகளே.